ரஜினி தற்போது பார்த்தீங்கன்னா நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் இந்த படம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துவங்கப்பட்டது. இதையடுத்து விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜெயிலர் படத்தோட படப்பிடிப்பு கடந்த மாதம் முடிவடைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து தற்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருது. இந்நிலையில் ரஜினி இந்த படத்தில் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. மேலும் படத்தோட போஸ்டர்கள், கிளிம்ஸ் வீடியோ என அனைத்தும் ரசிகர்களை வெகுவாக ஈர்க்கப்பட்டதும் மீதான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தோட கதை பற்றி இணையதளத்தில் பல தகவல்கள் வருது. அதாவது ஜெயிலர் படத்தில் ரஜினி ஜெயிலரை நடிப்பதாகவும், ஜெயிலிருந்து தப்பிக்க நினைக்கும் கைதிகளை ரஜினி எவ்வாறு தடுத்து நிறுத்துகிறார் என்பதுதான் ஜெயிலர் படத்தோட கதைன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்தது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க, ஜெயிலர் படத்தில் நடித்த நடிகர்கள் படத்தை பற்றி பல தகவல்கள் கூறிட்டு வராங்க. அதாவது இதுவரை ரஜினி எடுத்த படங்களில் ஜெயிலர் திரைப்படம் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் என்றும், இந்த படம் ஆக்ஷன் கலந்த டார்க் காமெடி படமாக இருக்கும் சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. அந்த வகையில் சமீபத்தில் யோகி பாபு ஜெயிலர் படத்தில் நான் ரஜினியுடன் இணைந்து பல காட்சிகளை நடிச்சிருக்கேன், அந்த காட்சிகள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கு என்றாரு. இந்த நிலையில் இதுவும் ஜெயிலர் படத்தோட தகவல்கள் வைத்தும், நடிகர்கள் மற்றும் கலைஞர்கள் ஜெயிலர் படத்தை பற்றி சொல்வதை வைத்தும் ரசிகர்கள் விமர்சனங்களை எழுதிட்டு வராங்க. மேலும் ரஜினி ஜெயிலர் படத்தை பார்த்துட்டு நெல்சனை புகழ்ந்து தள்ளியதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இதை அடுத்து வைத்து பார்த்தா ஜெயிலர் திரைப்படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும் சொல்லிட்டு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்த நிலையில் தற்போது ஜெயிலர் படத்தோட ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது ஜெயிலர் படத்தோட முதல் பாடல்கள் இன்னும் சில தினங்களில் வெளியாக இருக்குதான். இதோட அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியாகும்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் வந்திருக்கு. இது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மறக்காமல் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.